டிவி உறவுகளுக்கு வணக்கம் பர்ஸில் பணமே இல்லை பேக்கெட்டில் பணமே இல்லை பணம் வந்தால் உடனே காலி ஆகிடுச்சின்னு புலம்புகிறவங்க நிறைய பேர் உங்கள் பர்ஸ் பேக்கெட்டில் பணம் எப்பவும் நிரம்பி வழிய கத்தை கத்தையாக பணத்தோடு புழங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் மரியாதை அதுவும் வெளியில் கிளம்பினா எதை வாங்கணுன்னாலும் பணம் வேணும் கண்டிப்பாக பேக்கெட்டில் பணம் இருந்தால் தான் வீட்டை விட்டு வெளியவே போக தோணும் பல பேருக்கு பேக்கெட்டில் பர்ஸில் பணம் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு பணத்தோட முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகிடுச்சு சில பேரோட பர்ஸில் பேக்கெட்டில் கத்த கத்தையாக பணம் இருக்கும் சில பேர் பேக்கெட்டில் பணம் தெரிகிற மாதிரி வச்சிருப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்படி பேக்கெட்டில் பணம் நிறைய இருந்தாலே ஒரு கெத்து தான் சரி நம்ம பேக்கெட்டிலும் பணம் எப்பவுமே இருக்க என்ன செய்கிறதுன்னு வாங்க ஆண்கள் தங்களுடைய சட்டை பேக்கெட்டை எப்போதும் கிழிந்து போகாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் தெரியாமல் கூட கிழிந்த உள்ள சட்டையை அணிந்து விடாதீங்க கிழிந்த உள்ள சட்டையை அணிவது ஒரு பக்கம் இருக்க அந்த பேக்கெட்டில் சில்லறை காசுகளை போட்டு அதை கீழே சிதறவிட்டால் மிகவும் தவறு கிழிந்த துணியை பொதுவாக சாஸ்திரப்படி போடவே கூடாது அப்படி கிழிந்த உள்ள சட்டையை போட்டு நாணயங்களை இப்படி சிதறவிட்டால் உங்களிடம் லக்ஷ்மி தேவி நிரந்தரமாக தங்கமாட்டாள் என்பதும் ஐதீகம் ஆக இனி ஓட்டை பேக்கெட்டாக இருந்தால் அதை தைத்த பின்பு அந்த சட்டையை போட்டுக்கொள்ளுங்கள் நிறைய பேர் கவனமில்லாமல் ஓட்டை பாக்கெட்டில் சில்லறை காசை போட்டு சிதற விடுவார்கள் இப்படி ஓட்டை பாக்கெட்டில் சில்லறையை போட்டு தவறவிட்டால் கட்டாயம் கஷ்டப்படுவீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களில் சில பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் ஆனால் இதன் மூலம்தான் கஷ்டம் வந்தது என்று தெரியாமலும் இருக்கலாம் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்களா என்று இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க சில பேர் ஓட்டை பாக்கெட்டில் பல விலை உயர்ந்த பொருட்களையும் தவறவிட்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது தயவு செய்து ஓட்டை பாக்கெட் சட்டையை அணிய வேண்டாம் ஒரு ஜாதிக்காயை வாங்கி நீங்கள் பணம் வைக்கும் பர்ஸிலோ அல்லது உங்கள் பேண்டு பேக்கெட்டிலோ சட்டை பேக்கெட்டிலோ எங்கு வேண்டுமானாலும் வைத்து கொள்ளுங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இருந்து ஜாதிக்காயை வாங்கி கொள்ளலாம் பேரம் பேசி வாங்கிக்காதீங்க கேட்ட விலை கொடுத்து வாங்குங்க நீங்கள் வாங்கிய அந்த ஜாதிக்காயை வெள்ளிக்கிழமை அன்றோ அல்லது பௌர்ணமி தினத்தன்றோ உங்களது சட்டை பாக்கெட்டில் வைக்கத் தொடங்கலாம் சில நாட்கள் வைத்து பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருந்தால் தொடர்ந்து நீங்கள் இந்த முறையை பின்பற்றுங்கள் ஜாதிக்காயை மாற்ற வேண்டுமென்ற எந்த அவசியமும் இல்லை ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாற்றினாலே போதுமானது அடுத்ததாக சில பேர் தங்களுடைய பர்ஸ் ராசியான பர்ஸ் என்று சொல்லி கொண்டு கந்த கோலமாகி ஒரு பர்ஸை வைத்திருப்பார்கள் அதாவது அந்த பர்ஸ் முழுமையாக கிழிந்து போயிருக்கும் இந்த பர்ஸை வைத்து கொண்டால் ராசி என்று கிழிந்த பர்ஸில் பணத்தை வைப்பார்கள் இடிந்து போன வீட்டில் நீங்கள் தங்குவீர்களா கிழிந்த பர்ஸில் மகாலட்சுமி எப்படி நிரந்தரமாக தங்குவாள் நீங்களே யோசித்து பாருங்கள் சில பேர் இப்படி கிழிந்த பர்ஸில் தொடர்ந்து பணத்தை வைத்து கொண்டிருப்பார்கள் அந்த பணம் சில சமயங்களில் அந்த பர்ஸோடு சேர்ந்து தொலைந்து கூட போயிருக்கலாம் எதிர்மறையாக பேசுவதாக அர்த்தமில்லை சில பேருக்கு இது அனுபவத்தில் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் ஜாதிக்காயை உங்கள் பர்ஸில் வைக்கப் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய பர்ஸு லெதர் பர்ஸாக இருக்காமல் பார்த்து லெதர் பர்ஸில் ஜாதிக்காயை வைப்பதால் பெரிய அளவில் எந்த பலனும் வந்துவிடாது அதாவது ஒரு உயிரை வதைக்கப்பட்டு எடுக்கப்பட்ட தோல் சம்பந்தப்பட்ட பைகளில் மகாலட்சுமியை வைப்பது அவ்வளவு சிறந்ததல்ல ஸோ இனிமேல் மேலே சொன்ன விஷயங்களை தெளிவா கவனிங்க ஜாதிக்காயை மறந்துடாதீங்க சக்தி வாய்ந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய அற்புத சக்தி உள்ள காய் இந்த ஜாதிக்காய் இனி எப்பவும் உங்க பேக்கெட்டும் பர்ஸும் பணத்தாலே நிரம்பி இருக்கணும் நீங்களும் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அருகிலுள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுக்குங்க மேலும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்